வதந்திகள் பரப்புவது எவ்வளவு தவறான விஷயம் அல்லவா? மற்றவர்கள் நம்மை பற்றி வதந்திகளை பரப்பும் பொழுது நம் மனது எவ்வளவு வேதனைப்படுகிறது. இது சம்பந்தப்பட்ட ஒரு கதையை இப்பொழுது பார்ப்போமா? ஒரு சிறுவன் தன் வகுப்பில் படிக்கும் மற்ற மாணவர்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்பி வந்தான். இது ஒரு பொழுதுபோக்காகவே அவனுக்கு இருந்தது. அவனுக்கு இது தவறு என்று சிறிது கூட புரியவில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவன் தேவாலயத்திற்கு செல்வான். தவறுகள் என்ன செய்திருந்தாலும் அங்கு இருக்கும் மதகுருவிடம் சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டால் கடவுள் மன்னித்து விடுவார் என்று நினைப்புடன் நாட்களை கழித்தான். தேவாலயத்தில் மிக அன்பான ஒரு மதகுரு சிறுவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வளித்துக் கொண்டிருந்தார். இச்சிறுவன் தான் செய்த தவறுகளை அவரிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டபோது அவர் பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார். பிறகு அவன் செய்த செயல்களின் பின்விளைவுகள் என்னவென்று தெரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர் செயல்பட தீர்மானித்தார். மதகுரு அச்சிறுவனிடம் ஒரு பையில் இறகுகளை நிரப்பி பெருங்காற்று இருக்கும் நாளாக பார்த்து குன்றின் மேல் செல்ல உத்தரவிட்டார். பிறகு பையிலிருந்து இறகுகள் அனைத்தையும் பறக்கவிட்டு அடுத்த நாள் எல்லாவற்றையும் மறுபடி சேகரிக்க சொன்னார். அதற்கு அச்சிறுவன், அது எப்படி முடியும் என்று கேட்டபொழுது மதகுரு, வாழ்க்கையில் ஒருமுறை வதந்தி பரப்பிவிட்டால் அதனால் வரும் இழப்பிற்கு தீர்வே இல்லை. அதனால் இந்த தவறை மறுபடியும் செய்யக்கூடாது என கூறினார். இறுதியில் சிறுவனுக்கும் அவன் தவறு புரிந்துவிட்டது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? மற்றவர்களை பற்றி தவறாக பேசக்கூடாது. உண்மைகள் என்னவென்று தெரியாத பொழுது வதந்திகளை பரப்பக்கூடாது. இதனால் ஆயிரக்கணக்கான மக்களின் உணர்வுகள் பாதிக்கப்படுகின்றன. வார்த்தைகளை குட்டினால் அள்ள முடியாது. விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். இதற்கு ஏற்ப ஒரு அழகான திருக்குறள் இருக்கிறது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. இதற்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமா? தீயினால் சுட்ட புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும்படு என்றும் மாறாது. எவ்வளவு அழகான கதை அல்லவா? சாய்ராம்.